திரு கோவை செல்வராஜ், அமைதி பூங்கா அப்படின்னு ஆளுநர் உரையில் இருந்ததை வாசிப்பதற்கு ஆளுநர் தவிர்த்து விட்டார். அந்த வார்த்தையை அவர் வந்து படிக்கல. எதிர்கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில முதலமைச்சருடைய ஆய்வுக் கூட்டம் முக்கியமானதாக நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆளுநருடைய உரையில இருந்த வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டிருக்கு. எதிர்கட்சிகள் தொடர்ந்து குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை, அது தொடர்பான வலுப்படுத்துதல் தேவைங்கிற அடிப்படையில் முதலமைச்சருடைய இந்த ஆய்வுக் கூட்டம் அறிவுறுத்தல்களை பார்க்கலாமா? அதாவது இன்றைய சூழ்நிலையில் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, மாநிலத்தில் மக்கள் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நடத்திய கூட்டத்தில் காவல்துறைக்கு முழுமையாக கருத்துக்களை எடுத்துச் சொல்லி, காவல்துறையும் என்னெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று எடுத்துச் சொல்லி, இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை அமைதி பூங்காவாக மட்டுமல்ல, இன்றைக்கு மிகவும் சிறப்பாக மக்கள் மத்தியில் எந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையும், எங்கும் ஜாதி கலவரமோ மத கலவரமோ வேறு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக மக்கள் வாழுகிற மாநிலமாக இந்தியாவிலேயே சிறந்து விளங்குகிற காரணத்தால் இன்றைக்கு தொழில்துறையிலே நிறைய கம்பெனிகள் புதிதாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைய கம்பெனிகள் வந்து கொண்டிருக்கின்றன. பெரிய ஒரு அச்சீவ்மெண்டாக அதை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு இந்தியாவில் ஒரு பாதுகாப்பான மாநிலம் என்ற நிலையோடு இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியை முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். மக்கள் அமைதியாக இருக்க எந்த மாவட்டத்திலாவது நீங்க பாருங்க, எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்து சிறு சிறு பிரச்சனை இருக்கலாம் ஒழிய பெரிய ஒரு கலவரம் ஏற்படுகிற அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த கலவரங்கள் ஏற்படாத விதத்தில் காவல்துறையும் உளவுத்துறையும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. பட்ட பகல்ல கொலைகள் கொள்ளைகள் அன்றாடம் நடைபெற்று வருவதையும், அரசு அதிகாரிகள் தொழிலதிபர்கள் இன்னும் சொல்லப்போனால் காவல்துறையினரும் திமுகவினரால் தினந்தோறும் மிரட்டப்படுவதையும், அரசின் ஒவ்வொரு அங்கத்திலும் திமுகவினரின் தலையீடு தலைவிரித்து ஆளுவது பற்றியும் நான் அறிக்கைகளில் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு திரு ஓபிஎஸ் வந்து சொல்றாரு. இபிஎஸ்ஸும் அதை வலியுறுத்துறாரு. சட்டப்பேரவைக்கு வெளியே வந்து தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அவரும் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அதை தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வச்சுட்டே இருக்கிறார், சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு. ஆளுநர் தனது உரையில கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகளை தவிர்க்கிறார். இப்படி நிர்வாக ரீதியாக உயர் பொறுப்புல இருக்கிறவங்களோ இல்ல தமிழ்நாட்டுடைய கட்சிகள் எதிர்கட்சிகள்ல உயர் பொறுப்புல இருக்கிறவங்க, தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க தொடர்ந்து சொல்லக்கூடிய வார்த்தையால இருக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு. அதாவது தமிழ்நாட்டு மக்கள் யாராவது இங்க வந்து எங்க ஊர்ல சரியில்லை, இந்த மாவட்டத்தில் சரியில்லைன்னு ஒரு பொதுவா இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு தொலைக்காட்சியிலோ பத்திரிகைகளோ சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க. எதிர்கட்சி தலைவருடைய வேலை அதுதான், அதான் சொல்ல முடியும். அதனால அவரு சொல்றாரு, ஓபிஎஸ் சிபிஎஸ் சொல்றாங்க, அதனால அண்ணாமலை சொல்றாருன்னா அவங்க எல்லாரும் ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சியா இருக்கிறாங்க. அவங்க வந்து எதிர்கட்சி தலைவர்கள் அதான் எதிர்கட்சியை சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் எல்லாரும் சொல்ல வர்றேன் குரல் தான. அதாவது 2018 ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்து 13 பேர் கொன்னாங்கல, அது மாதிரி எங்காவது துப்பாக்கி சூடு ஏதாவது நடந்திருக்கா, ஏதாவது நடக்குதா? அதாவது அது வந்து மக்களை வந்து குருவி சுடுற மாதிரி சுட்டாரு, அவரு வந்து சொல்லலாமா? அது மட்டுமில்ல, சாத்தான் குளத்தில் அப்பனு மகனை வந்து காவல் நிலையத்தில் அழைச்சிட்டு போய் கொண்டு அது எவ்வளவு பெரிய இசுவாச்சு, ஒரு பெரிய பிரச்சனையா உருவாச்ச, அது மாதிரி நிலைமைகள் இன்றைக்கு இருக்கா? அதையும் நீங்க பாருங்க, கொடநாடு எஸ்டேட்ல முன்னாள் முதலமைச்சர் வாழ்ந்த வீட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்காம 5 பேரை கொண்டு கொள்ளையடிச்சிட்டு போனாங்களே, அது மாதிரி எங்காவது ஒரு நிலைமை வந்து அசந்தர்ப்பமான அசாதாரண சூழ்நிலை ஏதாவது இருக்கா? இது சிறுபாருங்க, சிறார்கள் குற்றச்சாட்டுகள்ல வந்து திமுக ஆட்சியில 3600 குழந்தைகள் சிறு 18 வயசு கீழே இருக்கிற குழந்தைய பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த வருஷத்துல வெறும் 900 பேர் குழந்தைகள் தான், அது பாதிப்பு இல்ல, கைது செய்யப்படும் குற்றச்சாட்டு இருந்து. அதாவது நிறைய குற்றச்சாட்டு அடிக்கிட்டு போலாம். போக்சோ சட்டத்தில் எவ்வளவு கைது பண்ணியிருக்காங்க, எத்தனை பிரச்சனை. பொள்ளாச்சியில வந்து 100 பெண்கள் கற்பழிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு பெரிய இசுவா வந்து அதுல வந்து சில பேரை காப்பாத்துறதுக்காக இவங்க நடவடிக்கை எடுத்து அதை மக்கள் போராடி மரியாதைக்குரிய அன்றைக்கு திமுக மகளிர் அணி செயலாளர் கனிமொழி அவர்கள் போராடி எல்லாம் சேர்ந்து சிபிஐ வழக்கு கொண்டு வர வச்சு இன்னைக்கு அவங்க தண்டிச்சு இன்னைக்கு உள்ள இருக்கிற சூழலை கொண்டு வந்திருக்கு.